So, DETAN for Indian skin. So, number skin type is a harder skin type. So, namakku natural away UV rays, that is ultraviolet radiation, India due to extra sun rays. Namakku sun radiations konja adhigama irukanaala tanning form avum. So, what is tanning actually? Tanning na enna appdin kettingna, indha UV rays namma mela paradanaala nammaloada skin vandu darken avudhu. Nammaloada natural skin tone oda dark avudhu, adhu perda tanning appdinu solluvanga. So, idhu vandu nariya perukku vandu pathinga products use panni results varum. Sunless tanning னு சொல்லுவாங்க. எனக்கு products use பண்ணனாலே எனக்கு tanning நடந்துருக்கு அப்படினு கூட ரிசல்ட் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு ஹோம் ரெமெடிஸ்ல இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு tanning எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல clear cut-ஆ பார்க்கலாம். If that sounds interesting, let's roll the intro. Number one, don't wash your face immediately after sunlight exposure. So, வீட்டுக்கு வந்த உடனே நீங்க எடுத்த உடனே போய் வாஷ் பண்ணாதீங்க because உங்களுக்கு ஆல்ரெடி இந்த tanning problem இருக்கு. So, அதனால இமிடியேட்டா வாஷ் பண்ணாம ஒரு நிமிஷம் relax பண்ணிட்டு curd எடுத்து உங்களோட face-ல apply பண்ணிட்டு ஒரு mask மாதிரி curd எடுத்து apply பண்ணிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு lukewarm water அதாவது ரொம்ப சுடு தண்ணி இல்லாம ரொம்ப cold water இல்லாம ஒரு warm water-ல உங்க face-அ நீங்க வாஷ் பண்ணுங்க. Because curd வந்து ஒரு natural ingredient tan நேச்சுரலா ரிமூவ் பண்றதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்கிரிடியன்ட். சப்போஸ் எனக்கு இன்னும் குவிக்கரான ரிசல்ட்ஸ் வேணும், கொஞ்சம் இமிடியேட் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2-3 டிராப்ஸ் ஆஃப் லெமன் அந்த கர்டில் அப்ளை பண்ணிட்டு லைக் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்டை போட்டு 15 மினிட்ஸ் போட்டுட்டு வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு நேச்சுரலாவே டேனிங் ப்ராசஸ் ஈஸியா ரிமூவ் ஆகும். நம்பர் 2, ரைஸ் ஃப்ளோர் பிளஸ் ரா மில்க் பேஸ்ட். ஒரு 2 teaspoons ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க, அதோட மில்க் ரா மில்க் ஆட் பண்ணி ஒரு தின் பேஸ்டா வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியால அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஒரு கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு டேனிங்கோட பெனிஃபிட் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. உங்க ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல இச்சினஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இச்சி ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் இதுல சால்வ் ஆகும். சோ நீங்க மில்க் யூஸ் பண்றதுனால அது உங்களுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்கா இல்ல கிளென்சரா யூஸ் ஆகி உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் கொடுக்க போகுது. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும் மில்க்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அது உங்களோட ஸ்கின்ன ஹெல்த்தியாவும் ஒரு யூத்ஃபுல்லான ஸ்கின்னாவும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இந்த ரைஸ் ஃப்ளோரும் மில்க்கும் ஆட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்க போது. ஸோ தட் அந்த மாய்ஸ்சரைசரோட உங்க ஸ்கின்னோட லாக் பண்ணி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் உங்க ஸ்கின்னுக்கு கொடுக்க போது. நம்பர் 3, ஆலோவேரா ஜெல். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள்னா பக்கத்திலே ஆலோவேரா ஜெல் தான் கத்தால. ஸோ அதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நைட்டு நல்லா உங்க ஃபேஸை நெக்கேற அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஆலோவேரால ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு சன்டேன் ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் நமக்கு ஸ்கின்னுக்கு வந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு குட் சன்டேனாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது ஆலோவேரால. ஸோ கம்ப்ளீட் ஒரு நேச்சுரலான ஒரு மெடிசனலான பிளான்ட் அது. ஸோ இந்த ஆலோவேரா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டேனிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா. நம்பர் 4, நேச்சுரல் ப்ளீச். ஸோ நேச்சுரல் ப்ளீச் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு, லைக் டொமேட்டோ ஸ்லைசஸ் லெமன் ஆர் பேக்கிங் சோடா. எந்த இடத்துல உங்கள் ஸ்கின்ல டேனாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி பயன்படுத்தி நல்லா ரப் பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், பட் மோர் தென் 10 minutes மேலே பண்ணீங்கன்னா டேனிங் எஃபெக்ட் கண்டிப்பாக போகும். அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேஷன் இச்சிங்னஸ்லாம் கொஞ்சமே கூட வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்த்து பண்ணுங்க. த லாஸ்ட் இந்த ஃபைனல் பாயிண்ட், சன்ஸ்கிரீம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு ஆல்ரெடி ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சன்டேன் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். எவ்ரி 3 hours ஒன்ஸ் நீங்கள் சன்ஸ்கிரீம் போட்டால் ஒரு ஹோல்டே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் அட் ஆல். அதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு பரவாயில்ல, பட் எனக்கு டேனிங் நிறையவே ஆகுது, எனக்கு ஒன்றும் இந்த நேச்சுரல் ஸ்கின் கலர் ரொம்பவே மாறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 hours ஒன்ஸ் சன்ஸ்கிரீம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை பேக்கில் வச்சுக்கோங்க, 3 hours ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு டேனிங்கோட எஃபெக்ட் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு மீடியமான ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா SPF 50 அப்படி இருக்கிற சன்ஸ்கிரீனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் மேவரிக். டாடா, பாய் பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.